சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வீடு இல்லை, வேற ஒரு லொக்கேஷனில் இருக்கோம், உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ எங்கே இருக்கோன்னா பாலகிருஷ்ணா நகரில் இருக்கோம். எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு மேக்கப் அண்ட் டேட்டு ஸ்டுடியோ. நீ எதுக்கு மேக்கப் பண்ண போனேன்னு கேட்காதீங்க. நான் வந்து இப்போ டேட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். நார்மலாகவே இந்த ஸ்ட்ரீட்டை நான் கிராஸ் பண்ணும்போது இதோட அவுட்லுக் வந்து நான் எப்போவுமே பேன் பார்த்துட்டே போவேன். அவ்வளோ அழகாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இந்த இன்ட்ரோ வீடியோ முடிஞ்சதுமே வந்து டிசைன் இன்டீரியர் டிசைன் வந்து ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டுடியோ வந்து பார்த்துட்டு போகும்போதே இது என்ன ஸ்டுடியோ நமக்கு தெரியல, ஆனால் டெஃபினட்டாக நம்ம இங்கே போகணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ டாட்டு போடணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். டாட்டு எங்கே போகிறது அப்படின்னு மணாக்கில் நிறைய இடத்துல நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு பெட்டராக ஃபீல் ஆனது வந்து நம்ம ஸ்டுடியோ மட்டும்தான். எப்படி எனக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு அவனோட பிரதர் வந்து எனக்கு இந்த ஸ்டுடியோ வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஓ, இந்த ஸ்டுடியோ வந்து மேக்கப் அண்ட் டாட்டு ஸ்டுடியோன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். உள்ளே என்டர் ஆனதுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த ஸ்டுடியோட இன்டீரியர் டிசைன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்டர் ஆனதுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்லியான ஓனர், ஒரு வேறு எதுவும் நமக்கு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இங்கே ஒரு குட்டி பேபி இருப்பா, அழகாக இருப்பா, அவள் பேர் வெண்பா. ஸோ அவள் தூங்கிட்டு இருக்கா, அவள் எந்திரிச்சானா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ உள்ளே என்டர் ஆனதுமே வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டுடியோ பேருமே வந்து வாவ் மேக்கப் அண்ட் டாட்டூ ஸ்டுடியோ தான். ஸ்டுடியோ நேம் தான் வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனரை பற்றி சொல்லி ஆகணும். நான் உள்ளே என்டர் ஆனதுமே இன்டீரியர் டிசைன் மட்டும் இல்லை, நான் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு வந்தேன். நம்ம ஏதோ டிங்கரிங் பண்ணி ஓரளவு அழகாக தெரியும். அவங்க வந்து எந்த ஒரு டச்சப்புமே இல்லாமல் ஓனர் நின்றுட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க, செம்ம அழகாக இருந்தாங்க. அவங்க நேம் வந்து நான்சி. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஸ்டுடியோவுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நம்ம ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம மேமை வந்து இப்போ கூப்பிட்டு பேசலாம். ஹாய், என்னோட நேம் நான்சி. நான் இந்த வாவன் மேக்கப் அண்ட் டேட்டு ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன். சரி, லைக் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கொரோனானால எல்லாம் லாக்டவுனில் இருந்தோம். இப்போ திருப்பி லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் உங்களோட சப்போர்ட்லாம் வேணும், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இட்ஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவான மேக்கப் அண்ட் டேட்டோ ஸ்டுடியோ. இது க்ரூம் மேக்கப் பண்ணுறோம், ப்ரைட் மேக்கப் பண்ணுறோம். ஸோ மேக்கப் பற்றி அவ்வளோதான். அதை தவிர டேட்டூன்னு பார்த்தீங்கன்னா கலர் டேட்டூஸ், போர்ட்ரேட் டேட்டூஸ், மைக்ரோ டேட்டூஸ், இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் டேட்டூஸ், எல்லா டைப் ஆஃப் டேட்டூஸும் நாங்கள் பண்ணுறோம். ஈவன் கஸ்டமைஸ்டு டிசைன் ஆல்சோ பண்ணித்தரோம். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேக்கப் அண்ட் டேட்டூ மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் அதர் சர்வீசஸ் ஆல்சோ இருக்குது. ஃபேஷியல்ஸ் இருக்குது, ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஹேர் கட்டு, ஹேர் ஸ்பா, இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் வேக்சிங் சர்வீசஸ் இருக்குது, த்ரெட்டிங் சர்வீசஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் சர்வீசஸும் இருக்குது. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஏதாவது பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் சொல்கிறது நாங்கள் அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். வேல்யூபுளாக இருந்தால் தேங்க்யூ ஸோ மச். ப்ரைஸிங் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் யூஸ் பண்ணுற அந்த பிராண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுத் சரௌண்டிங்கில் இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம் யாரும் யூஸ் பண்ண கிடையாது. நீங்கள் சென்னை அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா பெரிய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பிராண்ட்ஸ் தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சலூன்ஸை விட ஆவரேஜான ப்ரைஸிங் தான் இங்கே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ப்ரைஸிங் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஜஸ்ட் பாருங்கள், இவங்க சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்கணும், ஏதாவது என்கொயரிஸ் இருக்குது எதுனாலும் ஃப்ரீ, பி ஃப்ரீ டு கால் எனி டைம். நாங்கள் ரெண்டு நம்பருமே நாங்கள் அவைலபிளாக இருப்போம். என்ன குவரிஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இமீடியட்டாக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ டியர்ஸ், இப்போ வந்து நான்சி மேம் வந்து நம்ம கூப்பிட்டு பேசியாச்சு. இந்த இன்டீரியர் டிசைன் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு போகிற ஹாய் சொல்ல போகிறோம். ஸோ சாரை கூப்பிடலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, கடைக்கு வாங்க, சர்வீசஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ரிவ்யூலாம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் நம்ம நிறையா பண்ண போகிறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். எனிவே உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ சாரை பார்த்தாச்சு. சாரோட ஹைட் வந்து 6 feet. ஸோ நம்ம ஸ்டாண்ட் அவ்வளோ உயரம் இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்ததுனால அவங்க குனிஞ்சு வந்து நமக்கு ஹாய் சொன்னாங்க. கண்டிப்பாக வாங்க. நான் நிறைய விசாரித்தேன் மன்னார்குடியில் வந்து பெரிய பெரிய பார்லர்ஸ். நான் அவங்கள வந்து டிக்ரேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு கிடையாது, நிறைய வந்து ரேட் சொன்னாங்க. பட் நம்ம ஸ்டுடியோவில் வந்து அமௌண்ட்டும் கம்மி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஓனர்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ டெஃபினட்டாக வாங்க. யாராவது டாட்டூ போகணும், அதாவது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், அந்த பயமே இருக்காது. சூப்பராக பண்ணாங்க. ஆல்ரெடி வந்து இப்போ நான் முன்னாடி வந்த கஸ்டமர்லாம் பார்த்தேன், அவங்க எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம டாட்டூ போட போகலாம். நான் என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். நான் டாட்டூ போடுறதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டுடியோட நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி டெஃபினட்டாக பேசலாம். என்ன சொல்கிறது, கொஞ்சம் அனானிமஸாக யாரும் கால் பண்ணாமல் உங்களுக்கு ஓகே எனக்கு இங்கே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ டாட்டு போட போகலாம். ஸோ டாட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டுடியோட அவுட்லுக் பார்த்துடலாம். இது வந்து எந்த ஏரியானா பாலகிருஷ்ணா நகர். ஸோ நான் வந்து என் தம்பியை பாருங்கள் வெளில வீட்டு மாதிரி நின்று அழகாக டோர் திறந்து விட்டுட்டுருந்தான். ஸோ இன்டீரியர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நான் சென்னையில் பார்த்ததுக்கப்புறமே ஒரு நல்ல இன்டீரியர் டிசைனிங் பார்க்குறது வந்து இங்கே தான். நான் திருச்சி ட்ரை பண்ணியிருக்கேன், ஐ மீன் திருச்சி போயிருக்கேன். அங்கே ஒரு பெரிய சலூன், ரொம்பவே பிரபலமான ஒரு சலூன் தான் அது. ஸோ அங்கே கூட இவ்வளோ நல்ல டிசைன் இல்லை. ஸோ எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் வந்து அவங்க ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ வந்து நாங்களே இன்டீரியர் டிசைன் பண்ணோம் அப்படின்னு சார் சொன்னாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாலகிருஷ்ணா நகர் எங்கன்னு உங்களுக்கே தெரியும், கான்வென்ட் ஸ்கூல் இருக்குது இல்லையா, செயின்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஸ்கூல். ஸோ அதுக்கு ஆப்போசிட் ரோடு தான். நான் டெய்லி ஸ்கூல் விட்டு இந்த வழியாக தான் வருவேன். ஸோ அப்போ வந்து இங்கே வேறு ஏதோ கடை இருந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் ரொம்பவே அழகான ஒரு அவுட்லுக்கில் வந்து இந்த ஸ்டுடியோ இருந்தது. அப்போ வந்து எனக்கு இது தெரியாது, டாட்டூ ஸ்டுடியோ மேக்கப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து வெளியில் வெயிட் பண்ணுறதுக்காக உள்ளது. ஸோ நல்லா இருந்தது, அந்த பிளேஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. தென் இது வந்து என் தம்பி எடுத்தான். அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. வெளியில் அந்த குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதில் நம்பர் இருக்குது, அதாவது பாஸ் பண்ணி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் கூட நம்பர் எடுத்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணுறதுக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணிது சீட். நான் வந்து அங்கே போஸ்ட் கொடுத்துட்டு நிற்கிறேன். இது என் தம்பி எடுத்ததுனால நான் வந்து நின்றுட்டுருக்கேன். ஃபஸ்ட் வீடியோ வந்து நான் எடுத்தேன். ஸோ அவங்க லைட்ஸ் எல்லாமே கூட டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, டிசைன் எல்லாமே மொத்தமே வந்து அவசியம் சூப்பராக இருந்துச்சு. அவங்க குட்டி குட்டி வேர்டிங்ஸ் அங்கே வச்சு இந்த வேர்டிங்ஸ் கூட அழகாக இருந்தது. நமக்கு கண்ணாடி, நமக்கு கண்ணாடி தான் வாழ்க்கை. ஸோ அந்த கண்ணாடியை பார்த்ததுமே எனக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் வெண்பாவோட டாய்ஸ்லாம் அங்கே இருக்குது. அவங்களோட டாட்டர் தான் வெண்பா. நைஸ் நேமில் அழகாக இருந்தது நேமு. வெண்பானத்தோடு எனக்கு விஜய் சேதுபதி ஞாபகம் சார் ஞாபகம் தான் வருது. சிந்துபாத் படத்தில் அதில் அஞ்சலி மேமோட நேம் வந்து வெண்பா. ஸோ அந்த நேம் ஞாபகத்தில் இருக்குது. இந்த பொண்ணில் என்ன தான் இருக்குன்னு தெரியல, எங்கள் அம்மா இந்த பொண்ணை ஜூம் பண்ணி எடுங்க, அந்த பொண்ணை எடுங்கன்னு சொன்னாங்க. பட் நல்லா தான் இருந்தது. நம்ம அளவுக்கு இல்லைனாலும் இந்த பொண்ணு சுமாராக இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செயின் வந்து ரிமூவ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஐ மீன் கை செயினை ரிமூவ் பண்ண சொன்னாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் மாஸ்க் போட்டுக்கிட்டேன். ரொம்பவே பயந்து பயந்து உட்காந்துருந்தேன், ரொம்ப நர்வஸாக இருந்தது. ஃபஸ்ட் டைமாக பெயின் இருக்கும்னு வேறு சொன்னாங்களா, அதனாலவே எனக்கு கொஞ்சம் பயம். ரொம்ப தைரியமாக உட்காந்துருக்க மாதிரி ஆக்டிங், ஆனால் அங்கே தான் இருந்தால் தான் தெரியும் அப்படியே தடுதுன்னு நான் எனக்கு அப்படியே கை காலெலாம் உதர்ந்துச்சு. மாஸ்க் வேற அந்த பயத்துலேயே எனக்கு மூச்சு காற்று வந்து ரொம்ப சூடாக வந்ததா, அதனால எனக்கு மாஸ்க் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்து டாட்டூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருந்தாங்க. என்னோடது மெஹந்தி போட்டிருந்தேன் நான். அப்போது என்னோடய பர்த்டே முடிஞ்சு ஒரு ஃபைவ் டேஸில் வந்து இது டாட்டூ போட்டதுனால மெஹந்தி அப்படியே இருந்தது. ஸோ அவங்க வந்து ரிமூவ் பண்ணாங்க, மெஹந்தியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் ரிமூவ் பண்ணாங்க. ஸோ தென் நான் என்ன டாட்டூஸோ கஸ்டமைஸ்டு டாட்டூஸ் கூட வந்து அவங்க பண்ணித்தராங்க. அதனால் நான் கொடுத்த டாட்டூ தான் வந்து அவங்க எனக்கு போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து எனக்கு கையில் ஒட்டி எடுத்துட்டாங்க. அது வந்து பெண்ணில் வந்து எழுதியிருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது மேலே தான் அவங்க டாட்டூ போட்டாங்க. இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ப்ரிண்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து என்னோடதுல ஜெல் பண்ணாங்க.
ஸோ ஜெல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பெயிண்ட் வந்து என்னோடய ஹேண்டில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்போ மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிடுவேன், ஏன்னா எனக்கு மூச்சு காற்று ரொம்ப சூடாக வந்தது பயத்தில், அதனால நான் வந்து மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு எல்லோரும் சுற்றி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க, அதெல்லாம் அந்தளவுக்கு வலிக்காது அப்படின்னு வந்து சாரும் சொன்னாங்க, மேமும் சொன்னாங்க. ஸோ அதை நம்பி உட்காந்துருக்கேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் வலி தெரியலை. ஸோ அவங்க அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால வந்து லைட் ஒழுங்காக இல்லை, அகெயின் வந்து சரியாயிடும், உள்ள லைட் போட்டுருவாங்க, அப்புறம் லைட்னிங் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். லைட்டாக வலிச்சுது, நான் வந்து கையை இழுத்துட்டேன். ஆக்சுவலி கையை இழுத்ததுமே அவங்க சொன்னாங்க கையை இழுக்காதீங்க, இழுத்தாலும் வராது, நான் இங்கே பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் கேட்க இழுத்தேன். ஃபஸ்ட் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டாங்க, என்னால் ஜூம் பண்ணி எடுக்க முடியல, நான் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா. ஸோ வந்து அங்கேயே வச்சிட்டோம், தூரமாக வச்சுட்டதுனால என்னால் கிட்ட வச்சு எடுக்க முடியல. ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்து பயந்துடாதீங்க தயவு செஞ்சு, எனக்கே தெரியல அந்த ரியாக்ஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப கொடூரமாக தான் இருந்துச்சு. நானே பார்த்துட்டு நிறைய ரியாக்ஷன்லாம் வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்படி இருந்துமே இந்த கொடூரமான ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்கோ, வேணால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் அவுட்லைன் போடும்போது எனக்கு ரொம்ப பெயின் இல்லை, அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அதை டாக் பண்ணாங்க, ஐ மீன் பிளாக் பண்ணாங்க. ஸோ அப்போ மட்டும் எனக்கு பெயின் இருந்துச்சு, ஓரளவு பேர் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருந்தது, ஆனாலுமே பெயின் இருந்தது. கேமரா ஓடிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சிரிச்சிருப்பேன், எவ்வளோ நேரம் தான் நம்ம வலிக்காத மாதிரியே நடிக்கிறது. ஸோ எங்கள் அம்மா வந்து ஏதோ கேட்டுட்ருக்காங்க, என்ன விசாரிச்சிட்ருக்காங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எங்கள் நேம் ஏதாவது என் பேரும் என் தம்பி நேமும் அவங்களுக்கு டேட்டூ போகணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த முடிவை வந்து அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேனா வழியே எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா. அப்பப்போ சிரித்து சிரித்து பயமுறுத்துகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஸோ அவங்க எல்லா கலர் டேட்டூஸும் வந்து போட்டு விடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு க்ரீன் அவங்களே சொல்லியிருப்பாங்க சர்வீசஸ் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, ப்ளஸ் வந்து என்ன கலர் டேட்டூலாம் வந்து அவங்க போட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக இங்கே ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது, அண்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லாவே நாங்கள் மிங்கிள் ஆகிட்டோம். எஸ்பெஷலி மிஸ் வெண்பா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வெண்பா மை டியர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா வெண்பாக்கு வந்து சொல்லிடுங்க, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அகெயின் வந்து பொம்மையை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள், அவளுக்கு வந்து அவங்க பொம்மைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த பொம்மையை யாருமே எடுக்க விட மாட்டாங்க கடையில் இருக்கிறத. ஏன் ஸ்டாண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது உங்கள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்பவே க்யூட்டாக சொன்னான். ஸோ அகெயின் போகணும் அந்தளவுக்கு நாங்கள் வந்து ஏதோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வேர்ட்ஸ் மட்டும் கரெக்டாக அவங்க வந்து பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து கலர் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கலருக்காக வெயிட்டிங். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, எப்படி இருக்கும் இதெல்லாம் சரியானதுக்கப்புறம், ஐ மீன் இதெல்லாம் ஃபீல் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒவ்வொரு டேஸும் டே ஒன், டே டூ, டே த்ரீ, டே ஃபோர் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக அது இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன், எப்படி இருந்தது என்னோடய ஒவ்வொரு டே டே பை டே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் ஆனிச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன். கை மட்டும் வலிச்சது எனக்கு ரொம்ப அப்படியே வச்சுருந்ததுனால கை எனக்கு வலிச்சிச்சு,
அதுக்கப்புறம் பெயின் இருந்தது. ஜெஸ்ஸி தான் அப்பப்போ வந்து அந்த இதில் பிராண்டி விட்டுட்டா, வந்து மேலே ஏறன்னு சொல்லிட்டு அப்பப்போ கிழிச்சு விட்டுட்டா. ஸோ முடிய போது இல்லையா, அதனால ஒரே சந்தோஷம் எனக்கு. அட்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி இதான் நம்மளோட ஃபினிஷிங் டச். ஸோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ரொம்பவே தேங்க்ஸ் நான்சி மேம் அண்ட் சாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய டேட்டூ. ஸோ நீங்களே பாருங்கள், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டூ போட்டிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாவ் ஸ்டுடியோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ என்னோடய டாட்டூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது, ஒரு டே பை டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.